இன்றைய புனிதர் புனித ஜான் ஆஃப் ஆர்க். பிரான்ஸ் நாட்டில் டாம்ரமி என்னும் இடத்தில் ஜேக்குவஸ் என்பவர் வாழ்ந்தார். இவர் தன் மனைவியை அதிகம் நேசித்தார். அதன் வெளிப்பாடாக 5 குழந்தைகளுக்கு தந்தையானார். இவர் 1412 ஆண்டு ஜனவரி மாதம் 6 தேதி பிறந்த தம் பெண் குழந்தைக்கு ஜான் ஆஃப் ஆர்க் என்று பெயரிட்டார். விவசாய குடும்பத்தில் பிறந்த ஜோன், இவர் சிறு வயது முதலே ஜபம் செய்வதிலும் புண்ணிய செயல்கள் புரிவதிலும் மனம் ஒன்றித்து இருந்தார். இறை அன்பில் இரண்டர கலந்து நின்ற ஜோன் 13 வயதில் புனிதர்களான மிக்கேல், கேத்தரின் மற்றும் மார்க்ரெட் ஆகியோரின் குரலை கேட்டார். இவர் தன்னுடைய 16 வயதில் 1428 ஆண்டு மே மாதத்தில் மீண்டும் அந்த புனிதர்களின் குரலை கேட்டார். அவர்கள் பிரான்ஸ் அரசரை ஆங்கிலேயர்கள் தாக்க வருவதாகவும் அவர்களிடமிருந்து பிரான்ஸ் பட்டத்து இளவரசர் டோபென்னை காப்பாற்றும்படியும் கூறினார்கள். ஜான் ஆஃப் ஆர்க் ஆண் உடை அணிந்து டோன்பென்னை சந்தித்தார். டோன்பென் அவருடைய ஆலோசகர்கள் மற்றும் திருச்சபையின் நிர்வாகத்தினர் தனக்கு ஆதரவு தருமாறு ஜோன் கேட்டார். அனுமதி கிடைத்ததும் 1429 ஆண்டில் பிரெஞ்சு படையை வழிநடத்தி ஆர்லியன்ஸ் மீதான ஆங்கிலேயரின் முற்றுகையை முறியடித்தார். உடனே பாடாய் என்ற இடத்திலும் ஆங்கிலேயரை தோற்கடித்தார். இதையடுத்து ரெய்ம்ஸ் என்ற இடத்தில் 7 சார்லஸ் என்ற பெயருடன் டோஃபன் முடிசூட்டப்பட்டார். முடிசூட்டு நிகழ்வில் ஜோன் அவர் அருகிலேயே நின்றார். ஜோன் ஆஃப் ஆர்க் நடத்திய பாரிஸ் முற்றுகை தோல்வியை தழுவியது. பர்கண்டியர்களால் 1430 ஆண்டு சிறைபிடிக்கப்பட்ட ஜோன் ஆங்கிலேயர்களுக்கு விற்கப்பட்டார். சார்லஸால் கைவிடப்பட்டதால் சில குருக்கள் ஆங்கிலேயர்களுக்கு ஆதரவாக இருந்தார்கள். அவர்கள் வசம் இருந்த ரூயன் சமய நீதிமன்றத்தின் முன் ஜோன் விசாரணைக்காக நிறுத்தப்பட்டார். சதி செய்தது மதத்திற்கு எதிராக நடந்தது போன்ற குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன. ஆரம்பத்தில் வலுவாக எதிர்த்த ஜோன் பிறகு பின்வாங்க ஆரம்பித்தார். எனவே ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பளித்தார்கள். உடனே சுதாரித்து கொண்ட ஜோன் இறை அருள்தான் தன்னை வழிநடத்தியதாக கூறினார். கொதிப்படைந்த நீதிபதிகள் கொலை செய்ய உத்தரவிட்டார்கள். 1431 ஆண்டு மே மாதம் 30 தேதி அன்று ஜோனை கம்பத்தில் கட்டி எரித்து கொலை செய்தார்கள். அப்போது ஜோன் ஆஃப் ஆர்க்கின் வயது 19 மட்டுமே. இந்த வீர பெண்மணியை திருத்தந்தை 10 பத்திநாதர் 1909 ஆண்டு ஏப்ரல் மாதம் 18 தேதி அன்று அருளாளராக அறிவித்தார். திருத்தந்தை 15 ஆசீர்வாதப்பர் 1920 ஆண்டு மே மாதம் 16 தேதி அன்று புனிதர் நிலைக்கு உயர்த்தினார். நாமும் இந்த புனிதையை போல விசுவாசத்தின் முன் வீரர்களாக வாழ வரம் வேண்டுவோம். இறை ஆசீர் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் நிரப்புவதாக. ஆமேன்.